அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அரவிந்த் அண்ட் வெல்கம் டு சயின்டிபிக் ஹிஸ்டரி சேனல் தமிழ். இன்றைய காணொலியில் சீன யாத்ரீகர் யுவான் ஸ்வாங்கின் 4வது வரலாற்று பதிவைத்தான் பார்க்க போகிறோம். வாருங்கள், காணொலிக்குள் செல்லலாம். பாகம் 4, இந்திய வருகை. மன்னா, தாங்கள் என்னை மதிக்கிறீர்கள், ஆனால் அதற்காக என்னை இங்கேயே அடைத்து வைப்பது போல் செய்வது சரியில்லை. நான் ஒரு துறவி, எனக்கு எந்த செல்வமும் வேண்டாம். தாங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பாலும் மதிப்பாலும் எனக்கு கிடைக்கும் புகழும் வேண்டாம். என் லட்சியம் சீனாவில் புத்த மதத்தை மக்களுக்கு புரியும் வகையில் எளிமையாக அதே சமயம் அதன் உட்கருத்து மாறாமலும் கொண்டு சேர்ப்பது. எனது பயணம் தடைபடக்கூடாது. தாங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பிலும் மரியாதையும் நான் தவறு என்று கூறவில்லை, ஆனால் அதற்காக நான் இங்கேயே தங்கிவிட முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் என்னை அனுமதிக்கும் வரையில் நான் சொட்டு தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன் என்ற கூறியவுடன் மன்னர் பதறிப்போனார். மன்னருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இறுதியில் தன்னால் ஒரு துறவியின் உயிர் போக வேண்டாம், தனக்கு அந்த தீராத மாபெரும் பாவமும் வேண்டாம் என்று நினைத்து மன்னர், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். கண்மூடித்தனமாக இருந்து விட்டேன். என்னால் உங்களுக்கு எத்தனை சிரமம்? தங்கள் பயணத்திற்கு நான் ஒரு தடையாக இருக்க விரும்பவில்லை. நான் செய்த பணிக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். இந்த டர்ஃபன் ராஜ்யம் உங்களுக்கு எத்தனை சிரமத்தை கொடுத்து விட்டது? நீங்கள் செல்லலாம், தாராளமாக செல்லலாம் என்று மன்னர் கூறியவுடன், நீங்கள் அப்படி எதுவும் நினைக்க வேண்டாம். டர்ஃபன் எனக்கு எந்த தொல்லையும் தொந்தரவும் கொடுக்கவில்லை. எனக்கு மிகவும் பிடித்த ராஜ்யங்களில் இதுவும் ஒன்றுதான் என்றார் யுவான் ஸ்வாங். மிக்க நன்றி சுவாமி, நீங்கள் தாராளமாக தங்கள் பயணத்தை தொடரலாம். அதற்கு தேவையான அனைத்தையும் தயார் செய்து விடுகிறேன் என்று கூறி அடுத்த நொடி, அமைச்சரே, உடனடியாக அப்பயணத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விடுங்கள். சீக்கிரம் சுவாமி, நீங்கள் பத்திரமாக எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். உங்களுக்காக பல்லக்கும் தயாராகி கொண்டிருக்கிறது. சீக்கிரம் நீங்கள் உங்கள் புனித பயணத்தை தொடரலாம் என்று கூறியவுடன் யுவான் ஸ்வாங் சற்று புன்னகைத்து விட்டு, மன்னா, தற்போதுதானே கூறினேன், எனக்கு எந்த ராஜ மரியாதையும் வேண்டாம் என்று. எனக்கு எந்த பல்லக்கும் வேண்டாம், பணமும் வேண்டாம். என் பாதையில் யாரும் குறுக்கே வராமல் சென்றால் சரி என்றார் யுவான் ஸ்வாங். சுவாமி, அப்படி என்றால் தயவு செய்து இதையாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு அறிமுக கடிதத்தை கொடுத்தார். ஏதேனும் சிக்கல் வந்தால் இந்த கடிதத்தை எடுத்து காட்டுங்கள். பக்கத்து ராஜ்யங்கள் அனைத்தும் டர்ஃபனுடன் நட்புறவுதான் கொண்டுள்ளது. இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றார் மன்னர். யுவான் ஸ்வாங் அதை ஏற்றுக்கொண்டு பின்பு மன்னரையும் டர்ஃபன் நாட்டு மக்களையும் ஆசீர்வதித்து தன் புனித பயணத்தை தொடர்ந்தார். ஆனால் இப்பொழுது யுவான் ஸ்வாங் ஒரு அதிகாரப்பூர்வமான பயணி. யுவான் ஸ்வாங் இந்தியாவிற்கு புத்த மத நூல்களை படித்து அறிந்து தெரிந்து கொண்டு அதை சீன மொழியில் மொழிபெயர்க்கவும் இந்தியாவில் உள்ள பல புத்த மத புனித ஸ்தலங்களை தரிசிக்கவும் மட்டும் வரவில்லை. அவர் செல்லும் பாதையில் இருக்கும் நாடுகள் எப்படி உள்ளன, அங்கு நீர்வளம் எப்படி உள்ளது, மக்கள் எப்படி வாழுகிறார்கள், எங்கெல்லாம் புத்த மதம் பரவி உள்ளது, அதன் உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கிறது, மக்களின் கலாச்சாரம், உணவு பழக்கம் என்று அனைத்தையும் குறித்து வைத்துக் கொண்டார் யுவான் ஸ்வாங். யுவான் ஸ்வாங் பயணித்துக் கொண்டிருந்த இடங்களில் புத்த மதம் பரவி கிடந்தது என்றால் அதை பார்த்த யுவான் ஸ்வாங் அதிகம் மகிழ்வார். ஆனால் அதே சமயம் அவர் செல்லும் வழியில் புத்த மதம் எங்கும் இல்லை என்றால் அவர் அதற்காக கவலையும் படமாட்டார். யாரேனும் புத்த மதத்தை பற்றி ஆர்வத்தோடு தேடி வந்து கேட்டால் அவர்களை அலட்சியப்படுத்தாமல் பேதம் பார்க்காமல் அவர்களுக்கு புத்தரை பற்றியும் புத்த மதத்தை பற்றியும் எடுத்துரைப்பார். யுவான் ஸ்வாங் சீன எல்லையில் இருந்த டர்ஃபனிலிருந்து பின்பு தெற்கே வந்து அங்கே இருந்த காந்தாரத்தை அடைந்தார். காந்தாரமும் நமது உலக வரைபடத்தில் இருக்காது. இது தற்காலத்தின் ஆப்கானிஸ்தான் பகுதி. மகாபாரதத்தில் வரும் காந்தாரி இந்த நாட்டு இளவரசி என்பதால் தான் அவருக்கு காந்தாரி என்று பெயர் வைத்தார்களாம். ஆப்கானிஸ்தானில் இருந்த, அதாவது காந்தாரத்தில் இருந்த பாமியான் பள்ளத்தாக்குகளின் வழியாக சென்று கொண்டிருந்தார் யுவான் ஸ்வாங். முக்கியமாக அந்த பாமியான் பள்ளத்தாக்கில் புத்த மதம் தலை தோங்கி இருந்தது. அதற்கு சான்றாக நிற்பது அங்கு இருக்கும் 175 அடி உயரமான புத்தர் சிலைதான். அது மட்டுமின்றி அங்கு பல நூற்று கணக்கான சிறிய சிறிய புத்தர் சிலைகள் எல்லாம்
அவ்வளவு அழகாக இருக்குமாம். பாமியான் குன்றுகளில் உள்ள புத்த சிலைகள் ஒவ்வொன்றையும் யுவான் ஸ்வாங் பிரம்மிப்புடன் பார்வையிட்டார். அவற்றின் கலை அழகு புனிதத்தன்மையை வணங்கி மரியாதை செலுத்தினார் யுவான் ஸ்வாங். தற்காலத்தில் 3D புத்தா என்று அந்த 175 அடி உயரம் கொண்ட புத்தர் சிலை இருந்த இடத்தில் ஒளியால் ஒரு புத்தர் சிலை இருப்பது போல செய்துள்ளார்கள். இப்படி யுவான் ஸ்வாங் பதிவு செய்த எத்தனையோ சரித்திர சின்னங்கள் கால ஓட்டத்தால் மறைந்து விட்டன அல்லது மறைக்கப்பட்டு விட்டன. இப்போது நம்மிடம் மிஞ்சி இருப்பது யுவான் ஸ்வாங் எழுதி வைத்த குறிப்புகள் மட்டுமே. அதெல்லாம் சரி, யுவான் ஸ்வாங் அடுத்து எங்கு பயணிப்பார்? வேறெங்கு? அப்பொழுது தலை சிறந்து விளங்கிக் கொண்டிருந்த நாலாந்தா பல்கலைக்கழகத்திற்கு தானே. அவர் அங்கு சென்று என்ன செய்தார் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால் வாருங்கள், நாம் நாலந்தாவை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பாட்னாவிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது. இது பல ஏக்கர் பரந்து விரிந்திருக்கிறது. இதில் தோராயமாக 10,000 மாணவர்கள் பயின்றார்களாம். அவர்களுக்கு கற்பிக்க 2,000 ஆசிரியர்கள் இருந்தார்களாம். இங்கு ஜெயினம், பௌத்தம் மற்றும் வேதங்களும் கற்பிக்கப்பட்டனவாம். இதை சென்ற நூற்றாண்டில்தான் இந்திய தொல்லியல் துறை கண்டறிந்து இவற்றை புதுப்பித்துள்ளது. இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 5 நூற்றாண்டிலிருந்து கிபி 12 நூற்றாண்டு வரை தலை தோங்கி தலை சிறந்து விளங்கியதாம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயில பல ஜப்பானியர்கள், சீனர்கள், கொரியர்கள் எல்லாம் வருவார்களாம். இங்கு புத்த மதத்தில் மகாயான புத்த மதம் தான் கற்பிக்கப்பட்டதாம். தற்காலத்தில் யுனெஸ்கோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை ஒரு வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவித்துள்ளது. சில பகுதிகள் பாழடைந்து கிடப்பது போல் இருந்தாலும் சில பகுதிகள் இன்னும் அப்படியே கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. இப்படி பேரும் புகழையும் பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டிய மன்னர் குமரகுப்தா என்று கூறுகிறார்கள். இவர் குப்தர்கள் பரம்பரையில் வந்த ஒரு மன்னர் ஆவார். இதே பரம்பரையில்தான் இவருக்கு முன்னால் அசோகரும் சந்திரகுப்த மௌரியாவும் இருந்தார்கள். இந்த நாலந்தா பல்கலைக்கழகமானது பின்னாளில் வந்த மம்லுக்கர்களால் அதிகம் சேதப்படுத்தப்பட்டது என்று கூறுகிறார். சரி வாருங்கள், நாம் யுவான் ஸ்வாங்குடன் பயணிக்கலாம். புத்த மதத்தை பற்றிய ஏராளமான புத்தகங்கள் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் குவிந்து கிடந்தது. அவற்றை நன்கு படித்து உணர்ந்து தெளிவாக கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களும் இருந்தார்களாம். அதனால் யுவான் ஸ்வாங் போன்ற பலரும் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நாடி வந்தார்களாம். அன்றைய நாலந்தா பல்கலைக்கழகத்தின் தலைவராக இயங்கியவர் சிலப்பத்திரர். புத்த மத நூல்கள் அனைத்தையும் கரைத்து குடித்த ஞானி அவர். ஒரு சிறிய கதை ஒன்று உள்ளது. இது என்னவென்றால், சிலப்பத்திரருக்கு ஒரு தீராத வியாதி ஒன்று இருந்ததாம். இந்த வியாதியின் காரணமாக அவர் மிகவும் துயரப்பட்டாராம். இனிமேலும் இந்த துயரத்தை வைத்து கொண்டு நம்மால் உயிர் வாழ முடியாது என்று நினைத்த சிலப்பத்திரர் மறுநாள் காலையில் தற்கொலை செய்து விடலாம் என்று முடிவெடுத்து விட்டாராம். அப்போதுதான் அவருடைய கனவில் ஒரு காட்சி தோன்றியதாம். சீனாவிலிருந்து ஒரு துறவி நாலந்தாவை தேடி வருகிறார். சிலப்பத்திரரிடம் பாடமும் கற்றுக்கொள்கிறாராம். பின்பு திரும்பி சென்று புத்த மதத்தை சீனா முழுவதும் பரப்புகிறாராம். இந்த காட்சியை பார்த்த பிறகு சிலப்பத்திரருக்கு வாழ்க்கையின் மீது புது நம்பிக்கை பிறந்ததாம். என்றைக்கோ வரப்போகும் அந்த சீன துறவியை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்க தொடங்கினார் சிலப்பத்திரர். அவருடைய கனவு உண்மையா பொய்யா என்றெல்லாம் தெரியாது. ஆனால் யுவான் ஸ்வாங் நிச்சயம் சிலப்பத்திரரிடம் பாடம் கற்றுக்கொண்டு சீனா முழுவதும் புத்த மதத்தை பரவச் செய்தார். தான் யாருக்காக காத்து கொண்டிருக்கிறோமோ அவர் நாலந்தாவை நாடி வந்துவிட்டார் என்று தெரிந்தவுடன் சிலப்பத்திரருக்கு அவ்வளவு சந்தோஷமாம். யுவான் ஸ்வாங்கின் முகத்தை பார்த்தவுடன் சிலப்பத்திரருக்கு மிகவும் பிடித்து விட்டதாம். காரணம், அவர் முகல் அட்சணம் அப்படி. அவரை பார்த்த யாருக்கும் அவரது புத்திசாலித்தனம் புரியாமல் போகாது. சிலப்பத்திரர் யுவான் ஸ்வாங்கை பார்த்தவுடன் மயங்கிவிடவில்லை. அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது என்று அவருடன் ஒரு சில மணித்துளிகள் பேசி பின்பு அறிந்து கொண்டாராம். ஒரு சில மணித்துளிகளிலேயே யுவான் ஸ்வாங் ஒரு மாமேதை என்று அறிந்து கொண்டார் சிலப்பத்திரர். இப்படிப்பட்ட ஒருவருக்கு பாடம் சொல்லித்தரதான் இறைவன் என்னை இங்கு நாலந்தாவிற்கு அனுப்பியிருக்கிறார் என்று நினைத்து கொண்டார் சிலப்பத்திரர்.
அங்கு இருந்த அனைவரும் யுவான் சுவாங்கை பார்த்து பாராட்டினார்கள். எப்படி ஒருவர் அவ்வளவு தூரத்தை கடந்து இங்கு வர முடியும்? பின்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த சக மாணவர்கள் அனைவரும் யுவான் சுவாங்கிடம் சென்று அவரது பயண அனுபவத்தை கேட்டறிந்தார்கள். சிலர் அவருடைய புத்தி கூர்மையை, வாதத்திறமையை, அதே சமயம் எல்லோருடனும் பணிவோடு பழகும் பண்பை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று யுவான் சுவாங் கவனிக்க கூட இல்லை. தன்னுடைய நெடுநாள் கனவு நிறைவேறிய சந்தோஷத்துடன் புத்த மத நூல்கள் ஒவ்வொன்றையும் மிகுந்த அக்கறையுடன் வாசித்தார் யுவான் சுவாங். இத்துடன் நான்காவது பாகம் நிறைவேறுகிறது. தொடர்ந்து பயணிப்போம் யுவான் சுவாங்குடன். நன்றி. இது போன்ற பல பதிவுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சைனிபெக் ஹிஸ்டரி தமிழ் சேனலுடன். நன்றி.